கிறிஸ்துவுக்குள்ளான மன்னர்களே, இந்த நாளிலும் அருமையான ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 136. அந்த சங்கீதம் கர்த்தரை துதிக்கும் துதி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த நாட்களிலே அவருடைய ஆலயங்களிலும் போகிற இடங்களிலும் அவர்கள் பெட்டி இருக்கிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தரை துதிக்கிற அந்த வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை திரும்ப 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 அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுதான் இந்த 136 சங்கீதம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி. அந்த துதியின் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 23 வசனத்தில் இப்படி சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு வரும்போது அதில் முக்கியமாக ஒரு காரியத்தை அங்கே சொல்கிற காரியம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனப்படும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எவ்வளவோ நேசிக்கிற எவ்வளவோ ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை தேவைப்படும். ஏனென்றால் சில நேரங்களிலே தாழ்மையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அநேகர் இருந்திருக்கிறார்கள். அந்த தாழ்மையிலே அவர் நினைத்ததுனால், அவர் தாழ்வில் நம்மை நினைத்ததுனால தான் இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். எனக்கு கடுமையானவர்களே, அந்த தாழ்மையிலே நினைக்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு கடுமையானவர்களே, ஆண்டவருடைய மிகப்பெரிய குணம் என்னவென்றால், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது மனுஷரால் தாழ்த்தப்பட்ட என்று நினைக்கப்படுகிற மக்கள், மனுஷரால் வெறுக்கப்படுகிற மக்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் எல்லார் மனதையும் சமமாக வைத்திருக்கிறார். யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது. எல்லாரும் ஒரே போல தான் ஆண்டவர் படைத்தார். எல்லாம் ஆதாம் ஏவலிலிருந்து வந்தவர்கள் தான். ஆகவே ஆண்டவருடைய படைப்பில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் மனிதன் தன்னைத்தானே சில காரியங்களை தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவனை தாழ்த்தி கொண்டு, அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று தானே அதே சில காரியங்களை அவர்கள் எழுதி வைத்து கொண்டு அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறது உலகத்தில் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் சில நேரங்களிலே நாம் தாழ்த்தப்படுகிறோம். அது நம்முடைய தவறுகளினால் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளினால் இருக்கலாம், அல்லது பலவிதமான வியாதிகள், பண தேவைகள், இது நிமித்தமாய் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல காரியங்கள் நம்மை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தாழ்மையிலே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஏன்னா கடுமையான தேவப்பிள்ளையிலே ஆண்டவர் அதை கவனிக்கிறார். அப்படி தாழ்த்தப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற மக்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதுதான் வேதத்தின் உண்மை. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னை இவ்வளோ தூரம் உதாசீனப்படுத்துகிறார்கள், ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், இன்றைக்கு எனக்கு வேலை இல்லை என்பதனாலே, இன்றைக்கு எனக்கு செல்வம் இல்லை என்பதனாலே, இன்றைக்கு எனக்கு குடும்பம் இல்லை என்பதனாலே, எல்லாரும் என்னை ஒரு பிச்சைக்காரனை போல பார்க்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தாழ்மைக்குள்ளே நம்ம வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் அது பல நேரங்களில் வர, முக்கியமாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆன அநேக வயதானவர்கள், ஒருவேளை பென்ஷன் வருகிறவர்கள் பரவாயில்லை, பென்ஷன் வராதவர்கள், அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமானது. ஏனென்றால் மற்றவர்களே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஒருவேளை எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அது எவ்வளோ நாளுக்கு வராது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டும், இல்லது உறவினர்களை சார்ந்திருக்க வேண்டும், யாருடைய கையையாவது எதிர்பார்த்துக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரலாம். எனக்கு அறிஞர்கள் இல்லையா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை நினைக்கிறார். மனிதர்கள் உதவாவிட்டாலும், பிள்ளைகள் பெற்றோர்கள் உதவாவிட்டாலும், அல்லது இனஜன பந்துக்கள் நம்மை கைவிட்டாலும், கைவிடாத ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. எனக்கு அறிஞர்களே, இது வேதத்தின் ரகசியம். வேதத்தில் பல இடங்களிலே பல மக்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாக நாம் பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் யாத்திராம் 2:25-24 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கைவிடப்பட்ட ஜனங்கள். யோசேப்பு நன்றாக இருக்கும்போது அவர்கள் எல்லாம், யாக்கோபும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஏப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த ஏப்து தேசத்தில் போய் அவர்கள் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஓசேன் நாட்டிலே அவர்கள் செழிப்போடு நல்ல செழிப்பாய் வாழும்படியாய் அன்றைக்கிருந்த பார்வோன் யோசேப்பை மதித்து வைத்திருந்ததினாலே
அந்த குடும்பத்தை அவன் ஆதரித்தான். அவர்கள் பழகி பெருகினார்கள். அவர்கள் பழகி பெருகி பெரிய ஜாதி கூட்டமாய் மாறும்போது இப்பார்வோன் இப்போ மாறிவிட்டான். அந்த ராஜா மாறி வேறு ராஜா வந்தான். அவனுக்கு யோசிப்பை பற்றி தெரியாது. அவனுக்கு அவருடைய யோசனை என்ன வருகிறது, இந்த ஜனங்கள் அதிகமாக பெருகி விட்டார்கள், ஆகவே இவர்கள் ஒரு யுத்தம் வந்தால் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவர்களை மிகவும் ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அதிகமாக பெருகக்கூடாது என்பதற்காக மருத்துவச்சிகளுடைய சொல்லி ஆண் பிள்ளைகளை கொல்ல சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே இதை செய்யாததுனாலே பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் ஆற்றிலே போட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான். அவ்வளவு தூரம் அவர்கள் நொறுக்கப்பட்ட போது அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதை கர்த்தர் கவனிக்கிறார், அவர்களை நினைவு கூறுகிறார். அந்த அருமை வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அவர்களை நினைவு கூர்ந்தார், அவர்களை கண் நோக்கினார், அவர்களுக்காக அவர் இறங்கி வருகிறார். அப்புறம்தான் மோசையை கூப்பிட்டு அவர்களை விடுதலை கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனக்கு கண்மையானவர்களே, அவர்களுடைய ஒருவேளை தெய்வ திட்டம்தான். ஆபிரகாமுக்கு முதலே ஆதியாகமம் 15:13 சொல்லிவிட்டார், உன் சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமையாக இருப்பார்கள். தெய்வ திட்டம். ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் அங்கே அழுகிற அந்த கூக்குரல் அவர் ஆண்டவருடைய செவிகளிலே எட்டிட்டு. எனக்கு கண்மையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நன்றாக இருக்கிற ஒரு குடும்பம் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாழ்த்தப்படும் போது அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த பாடு, இன்றைக்கு ஏன் எப்படி நான் எவ்வளோ செல்வ செருக்கோடு இருந்தேன், இன்றைக்கு எல்லாவற்றையும் எல்லாரும் பிடுங்கி கொண்டார்கள், எனக்கு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்று அழுகிற எத்தனையோ குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் கவனிப்பார், கர்த்தர் கவனித்து கேட்கிறார், அவர்களுக்காக இறங்குவார். அவர் இறக்கமுள்ள தேவன், அவர் எல்லாவற்றிலும் நம்முடைய தாழ்வி நம்ம நினைக்கிற தேவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்ததுனால்தான் மோசையை அனுப்பி அற்புதங்களை செய்து அவரை விடுதலை செய்ய வைத்தார். அது மட்டுமல்ல, வேதத்தில் அநேக காரியங்கள் நாம் பார்க்குறோம். லேயாள், அந்த லேயாளுக்கு எல்லாருடைய பார்வையிலும் அவள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என்னென்ன அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தது. அவளுடைய பார்வை அழகாக இல்லை, அவள் முகத்தில் ஒரு அழகு இல்லை. ஆகவே அதை பார்க்கும்போது எல்லோரும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே லாபான் யாக்கோபை ஏமாற்றி முதலாவது அங்கே அவனை திருமணம் முடித்து கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். அவன் அந்த லேயாளுக்கு, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் நினைச்சினால், ஒருவேளை மனிதர்களால் அவள் ஒதுக்கப்பட்டாலும் கர்த்தர் அவளை கவனிக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், 29:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எல்லாரும் உதாசீனப்படுத்தினாலே கர்த்தர் லேயாளை நினைத்து அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். எனக்கு கண்மையானவர்களே, இந்த லேயாள் ஒதுக்கப்பட்டால் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறாள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். மனுஷன் கவனிக்கவில்லை, அவர்களோடு இருந்தவர்கள் கவனிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். இன்றைக்கு இதே போல் குடும்பத்தில் அழகு இல்லை, குடும்பத்தில் இவள் ராசி இல்லை, இல்லை இவனுக்கு இவனை கொண்டு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்படுகிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனிதர்கள் நம்மை ஒதுக்கினாலும் ஆண்டவர் அணைத்து கொள்வார். எனக்கு கண்மையான தெய்வ பிள்ளையை, சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு ஆண்டவர் உண்டு. உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் நிச்சயமாக தம்முடைய கரங்களை நீட்டி உங்களை அனைத்து காப்பாற்றுவார். லேயாளை உயர்த்தினார் ஆண்டவர், அநேக பிள்ளைகளை கொடுத்தார், அவனை யாக்கோபை நேசிக்க வைத்தார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய செயல்பாடுகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் நாம் பார்க்கிறோம். அந்நாள் என்று அருமையான ஒரு சகோதரி 1 Samuel 1:1 நாம் பார்க்கிறோம். அவளுடைய சக்களத்தை அவளை கொடுமை பண்ணுகிறாள், ஏளனம் பண்ணுகிறாள். ஏனென்றால் இவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் தங்கைக்கு பிள்ளை இருக்கிறது. அவை இவள் வந்து மலடி என்று சொல்லி அவளை அநியாயமாக, அவளை பயங்கரமாக, அவளை கீழ்த்தனமாக நடத்துகிறதை நாம் பார்க்கணும். அவளுடைய அவளுடைய கணவன் அவன் மேலே பிரியமாக இருந்தான். ஆனால் அவளுடைய சக்களத்து என்று சொல்லப்படுகிற அவளுடைய சகோதரி அவளை மிகவும் கேவலப்படுத்தி அவளை அடிக்கடி அவளை அழ வைத்து கொண்டிருந்தாள். அவள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இவள் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை பிள்ளைகள், எத்தனாலும் வெறுக்கப்படுகிறார்கள், வெளியே சொல்லாவிட்டாலும் அவர்களை உதாசீனம் பண்ணுகிறார்கள். ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு அவர்களை முன்னாலே வரவிட மாட்டார்கள், ஏனென்றால் அவளுக்கு அவள் மலடி என்று சொல்லி கேவலமாக பார்ப்பார்கள். இதற்காகவே அநேக பெண்கள் முக்கியமான கல்யாண வீடுகளுக்கு வரமாட்டார்கள். போனால் பிள்ளை இருக்கான்னு கேட்பாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி ஒதுங்கி நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணால் இருந்தாள். ஆனால் அண்ணலுக்கு ஒரு தெய்வ திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன,
ஏற்ற காலத்திலே சாமுவேல் பிறக்க வேண்டும், ஏனென்றால் அங்கே ஏலியின் பிள்ளைகள் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வர வேண்டும், ஒரு நியாயாதிபதியை கொண்டு வர வேண்டும், அந்த தேசத்தை வழி நடத்துவதற்கு ஒரு வேண்டும். அது அன்னாள் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் வைத்திருந்தார், அது உலகுக்கு தெரியாது. ஆகவே தான் அவர் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் அவள் போய் ஆலயத்திலே தன்னை முற்றிலுமாக இருதயத்தை ஊற்றி அவள் ஒப்பு கொடுக்க அவருடைய வாயில் அந்த வார்த்தை வர வைத்தார். எனக்கு பிறக்கிற குழந்தையை நான் ஆலயத்தில் விட்டு விடுவேன், கர்த்தருக்கென்று விட்டு விடுவேன் என்று சொல்லி அவள் வாயினாலே சொன்ன பிறகுதான் அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒருவரையாவது வெட்கப்படுத்தாத ஆண்டவர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன். விசுவாசத்தோடு இருங்கள். ஏதோ ஒரு காரணத்தில் கொஞ்சம் பிந்தலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் பின்னாலே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக அந்த பிறப்பு தள்ளி போடப்படலாம். ஆனால் எல்லாருக்கும் நிச்சயமாய் கர்த்தர் பச்சபாதம் இல்லாதவராக இருப்பதனாலே நிச்சயமாய் நன்மை செய்வார். விசுவாசிக்க வேண்டும். அநேகர் கொஞ்ச நாளில் சோர்ந்து போகிறார்கள், இனி எனக்கு அவ்வளோதான், சாரால் போல சிரித்து கொண்டு இந்த வயதில் எனக்கு குழந்தை பிறக்குமா? ஆனால் எந்த வயதிலும் குழந்தை பிறக்க முடியும் என்ற சர்வ வல்லவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினே நான் பார்க்கிறேன். அவை எனக்கு நிச்சயமாய் குழந்தை பிறக்கும் என்ற ஒரு விசுவாசம் வேண்டும் எலிசபெத்துக்கு. அங்கே அவரும் அதே மாதிரி தான் நினைத்திருப்பார். ஆனால் அவளுக்கும் வயதான காலத்தில் ஒரு யோவானை கொடுத்தார் ஆண்டவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையிலே, ஆண்டவருக்கு முன்பாக உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்னாலே அவர் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவர், சகல காரியங்களையும் செய்ய வல்லவர். அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். என் தேவன் நிச்சயமாக நன்மை செய்வான். அன்னால் ஜெபித்து விட்டு அப்புறம் துக்கமுறமாக இருக்கவில்லை என்ற அர்த்தம் என்ன? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டேன், நீ எனக்கு கவலை இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று அந்த விசுவாசத்துக்குள்ளே அவள் வந்து விட்டாள். ஆகவே கர்த்தர் ஏற்ற காலத்தில் சாமுவேலை கொடுத்தால் அந்த சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அங்கே அந்த இடத்துல வைக்கிறது நம்ம பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இது ஆண்டவருடைய கிருபை. அவர் நம்மளை தாழ்விலே நினைக்கிறவர். எப்பொழுதுமே வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னால் தாழ்மை. நமக்கு தாழ்மை வருகிறது என்று சொன்னால் அடுத்து மேன்மை வருகிறது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நமக்கு தோல்விகளை வந்து கொண்டே இருக்கிறதுனு சொன்னார், நமக்கு ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் அவருடைய யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். எல்லா நஷ்டங்களும் வந்தாலும் ரெண்டு மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் இலச்சிக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஏசாய 61:7 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்பொழுது அந்த இலச்சிக்கு பதிலாக பாடுகளுக்கு பதிலாக அங்கே ஒரு மேன்மையை வைத்து விட்டு தான் அந்த பாடுகளை கடந்து வர செய்கிறார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவு நடக்க பழகிக்கொள்ள வேண்டும், அதை நீருற்றாக்கி கொள்ளப்படுத்து படைக்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 84:6-7 வாசித்தால் தெரியும், கர்த்தருக்கு கர்த்தரிலே பலம் கொள்கிற மக்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீருற்றாக்கி கொள்வார்கள். பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் அது வரும்போது அதையும் நன்மையாக எடுத்துக்கொண்டு அதிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வரும்போது தான் அங்கே மலை குளங்களை நிரப்பும் பலத்தின் மேலும் பலமடைந்து சியோனிலே காணப்படுவார்கள். இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் இதை தாங்குவதற்கு ஒருவருடைய நம்முடைய தாழ்மையை தாண்டி போவதற்கு அவரே நம்ம கரம் பிடித்து நடத்துவார், தோளில் சுமந்து கொள்வார். அவரை விசுவாசித்து நடக்கும்போது எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு தூரம் மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு நம்ம அவமானப்படுத்தப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை விட அவமானம் நமக்கு வந்தது கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் நம்மை தோளில் சுமந்து கொண்டு வருவார். நாம் எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்துக்கிறாரோ அவ்வளோ தூரத்துக்கு நாம் உயர்த்தப்படுவோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது வேத நியதி. நம் வேதத்தில் என்ன நாம் பார்க்குறோம்? ஆகாரை பார்க்கிறோம். ஆகாரம் அதே போல் ஒரு அடிமை பெண் தான், ஏப்திய அடிமை பெண். பார்வோன் அங்கே சாராளை திருடி கொண்டு போகும்போது திரும்பி வரும்போது அவளுக்கு நிறைய அடிமை பெண்களையும் ஒட்டகங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான். அதிலே வந்தவள் தான் இந்த ஆகார். இந்த ஆகார் ஒருவேளை சாராளுக்கு மிகவும் பிரியமாக இருந்ததுனால அவளுடைய அவளுக்கு அடிமையாக வைத்து கொண்டிருந்தாள். அந்த காரியத்திலே கொஞ்சம் அவசரப்பட்டு ஆபிரகாமுக்கு அவளை கொடுத்து அவள் மூலமாக ஒரு கர்ப்பவதி ஆகிவிட்டாள். இப்பொழுது அவளே சாராளுக்கு வெறுப்பு வந்தது, விரட்டி விட்டாள். அவளை விரட்டின போது அவளை கவனிக்க யாரும் இல்லை, ஒதுக்கப்பட்டவள், அடிமை. அவளை யாரும் விசாரிக்க மாட்டார்கள். அவள் அனாதியை அங்கே பாலைவனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். யாரும் என்ன என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் அங்கே ஒருவர் இருந்தார். அவர் கேட்கிறார், ஆகரே எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? விசாரிக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர்.
இந்த பாடுகளோடு நீ ஓடிக்கொண்டிருக்கிற, எங்கே போக போகிறாய், உனக்கு எங்கே போக முடியும், நீ திரும்பவும் சாராளத்தில் போய் அடங்கியிரு, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று அவரே சொல்கிறார். நீ ஒரு வேளை எனக்கு பாடுதான், உனக்கு கஷ்டம்தான், நீ அதற்கு பயந்து ஓடாதே, நீ அடங்கிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு பிறக்கிற மகன் ஒரு பெரிய ஜாதியாய் அதுக்கு ஜாதியின் தலைவனாய் மாறுவான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி அனுப்புகிறதை நான் பார்க்குறேன். எனக்கு அருமையான தேவைப்பிள்ளையிலே, நொறுக்கப்படும் போது, வேதனைப்படுத்தப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது நாம் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்வோம், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உலகம் நம்மை கவனிக்காமல் விடலாம், நம்ம இனஜன பந்துக்கள் கவனிக்காமல் விடலாம், ஆனால் நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், மறந்து போக வேண்டாம். அதே போல்தான் நாம் பார்க்கிறோம் தாவீது, தாவீதின் 40 சங்கீதத்தில் 1-3 வசனம் சொல்கிறான், நான் உளையான சேற்றில் இருந்தேன், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் சார்ந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கல்மனையுமே நிறுத்தி என் கடிகளை உறுதிப்படுத்தி என் வாயிலே புதிய பாடல்களை கொடுத்தார், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பயம் உண்டாயிட்டு என்று சொல்கிறான். உளையான சேற்றில் அவன் படாத பாடு, அவன் ஆடுகளின் பின்னால் வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான், பின்னாலே அவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவனை ராஜா ஒரே விரட்டி விரட்டி அடித்தான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி மட்டும் உண்டு என்று சொல்லும் அளவுக்கு அவன் விரட்டப்பட்டான். எல்லா இடங்களிலும் அவனுடைய வாழ்க்கை துக்கமாக இருந்தது, ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கி ஆண்டவர் மகிழ்ந்தார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் தாழ்த்தப்பட்டவர்களை நினைக்கிற ஆண்டவர், ஒருபோது கைவிடமாட்டார். பிறவிக்குடனாகட்டும் அல்லது 18 கூனியாகட்டும், கவனிக்காமல் இருந்த 38 வியாதியஸ்தனாகட்டும், யாராக இருந்தையும் கர்த்தர் கவனிக்காமல் விடவில்லை, அவர் தம் கரம் நீட்டி அவர்களை தூக்கி விட்டார். இன்றைக்கு என் தெய்வப்பிள்ளையே, ஒருவேளை எல்லாராலும் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீ இந்த டிவியை பார்த்து கொண்டிருப்பீங்களார், உங்களை நோக்கி அவருடைய அன்பு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் உங்களுக்கு லட்சைக்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பாம்பே பட்டணத்தில் ஒரு அருமையான ஒரு மகன், அவருடைய பெற்றோர்களால் கைவிடப்பட்டவன், அவர் சகோதரி சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் அவர் தாயை கொன்று போட்டதுனால தகப்பனாரும் சிறைக்கு போய்விட்டார். இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அங்கே விக்டோரியா டெர்மினஸ் அந்த இடத்துல வந்து அவர்கள் ட்ரெயினுக்காக காத்து அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நிற்கும்போது அந்த மூத்த மகள் காணாமல் போய்விட்டால் இந்த பையன் அனாதையாக்கப்பட்டான், பிச்சை எடுத்தான், அவன் மோசமான மக்களோடு பழகினான், அவன் வாழ்க்கை மிக மோசமாக ஆயிற்று. அதை ஒரு நாள் அவன் அந்த ட்ரெயினில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் அவனை பார்த்து அவனை அழைத்து கொண்டு அவனோடு கூட்டி கொண்டு போனான். கொண்டு போய் நான் உன்னை வளர்க்கிறேன் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் இந்த ட்ரெயின்லாம் அப்படி கூட்டி அந்த ட்ரெயினில் கூட்டி வருகிற கையை நீட்டி காப்பிச்சு எடுத்து அப்படி வளர்ந்தவன். ஆனால் அவர் கூட்டி போய் அவருடைய ஆலயத்தில் வைத்து அவனை குளிப்பாட்டி அவனை ஒரு பரிசுத்த மகனாய் மாற்றினார். அவனுக்கு நல்ல பாடல்களை இசைக்கக்கூடிய அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தார். அந்த பையன் வாலிப பையனாகும்போது கிட்டார் அழகாக ப்ளே பண்ண ஆரம்பித்தான், அழகாக ஆங்கிலம் பேச ஆரம்பித்தான், நல்ல பாடங்களை படித்தான். அவன் ஒரு 25 முழு வாலிபனாய் அந்த கிட்டாரை வைத்து அவன் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். அந்த பாம்பே பட்டணத்தில் அவனை பார்ப்பதற்காகவே பெரிய கூட்டங்கள் வரும். அவ்வளவு தூரம் அந்த கூட்டத்தில் அவன் சொன்ன காரியம் என்ன, நான் 6 ஒரு தடவை தான் என்னுடைய சட்டையை மாற்றுவேன், நான் இந்த தெரு ஓரத்தில் தான் படுத்து கிடப்பேன், போலீஸ்கார் இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளே தான் படுத்து கிடப்பேன், இன்றைக்கு அதை சுற்றி என்னுடைய படங்களை வைத்திருக்கிறார்கள், என்னை கிட்டாரோடு இருக்கிற மாதிரி படங்களை வைத்திருக்கிறார் என்றால் என் ஆண்டவர் என் மேலே எவ்வளவு அன்பை வைத்தார் என்று சொல்லி அவன் உலகத்துக்கு அவன் சாட்சியாய் சொல்லிக்கொண்டு வந்தான். அனாதியாய் நாய் போல் கிடந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் என்னை பார்க்க மக்கள் வருகிறார்கள், அவருடைய இசையை என்னுடைய இசையை கேட்கவும் அவருடைய சாட்சிகளை கேட்கவும் இன்றைக்கு அநேக மக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சாட்சி சொன்னான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையிலே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவர், அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த தகப்பனே, எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் என்னை யார் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய நிலைமை இவ்வளவுதானா, நான் அழிந்து போவனா என்று சொல்லி கண்ணீரோடு ஒருவரை இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம், எல்லாம் போய்விட்டது நீ அதோடு முடிந்து போனேன் என்ற நிலைமையில் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய கிருபை பெரியது, நீர் பட்சபாதம் இல்லாதவர், ஆண்டவரே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா,
இந்த தாழ்மைக்கு அப்புறம் நீ ரெண்டத்தனையான பலனை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்து அவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றப்போவதற்காக உமக்கு நன்றி. அந்த பிள்ளையுடைய விசுவாசம் பெருகட்டும். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று அந்த பிள்ளைகள் முழு விசுவாசத்தோடு நம்பி இந்த உலகத்தில் அவன் வெற்றி சிறக்க கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள கரம் அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் மேன்மையாகும் போது உங்கள் நாமம் மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேயனாகிய இயேசுவும் வல்லமன நாமத்தில் கேட்கணும் ஜீவனுள்ள தாப்பினே. ஆமேன், ஆமேன்.